வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் மேங்கோ டோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது இந்த வாரம் குக் வித் கோமாளியில் ரோஷினி செஞ்ச ரெசிபி, ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். யூஸ்வலாக இதுக்கு ஜெலட்டின் யூஸ் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி அகரகர் தான் எடுத்திருக்கேன். மேங்கோ ஜெல்லி செய்கிறதுக்காக நல்ல பழுத்த மாம்பழமாக 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாம்பழத்தை சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்கிற பழமாக எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஊற வச்சுருக்கிற அந்த அகரகரை சேர்த்துக்கலாம். இந்த அகரகர் வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா தான் ஈஸியாக கரையும். இந்த அகரகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். அகரகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், அதுக்கு முன்னாடியே சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த மாம்பழத்தை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். யூஸ்வலாக டோம் கேக் செய்யும்போது ஜெலட்டின் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேக் வந்து ஃபைனலாக நம்ம கட் பண்ணும்போது உள்ளேருந்து அந்த மேங்கோ ஜெல்லி வந்து நல்லா மெல்ட் ஆகி லாவா மாதிரி வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து அகரகர் தான் யூஸ் பண்ணி செய்கிறேன். அகரகர் சேர்த்து செய்யும்போது அந்த லாவா மாதிரி வராது. இப்போ இந்த மேங்கோ அகரகர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக விடக்கூடாது, ஒரு கால்வாசிக்கும் குறைவாக தான் விடணும். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், இது நல்லா செட் ஆயிரும். இதுவே நீங்கள் ஜெலட்டின் சேர்த்து செய்கிறதா இருந்தால் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்ததாக ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், அது நல்லா சூடாகவும் அதுக்கு மேலே அந்த சாக்லேட் பாத்திரத்தை வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கேக் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த மேங்கோ ஜெல்லி வந்து நல்லா செட் ஆயிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒயிட் சாக்லேட்டை இந்த மோல்டில் ஒரு பாதி அளவுக்கு விட்டுக்கலாம், ஃபுல்லாக விடக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மேங்கோ ஜெல்லியை அதில் இன்சர்ட் பண்ணிடலாம். நல்லா அந்த சாக்லேட்டுக்குள்ளே நல்லா டிப் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா அந்த சாக்லேட்லேயும் வச்சதுக்கப்புறமா நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பீஸையும் இதுக்கு மேலே வச்சுட்டு நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம ஒயிட் சாக்லேட் விட்டு நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணும்போது உள்ளே வந்து லேயர் லேயராக அந்த சாக்லேட், அந்த மேங்கோ ஜெல்லி கேக் அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சாக்லேட் நல்லா செட் ஆயிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. எல்லா சாக்லேட்டையும் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே மேங்கோ ஜெல்லி செஞ்சோம்ல, அந்த ஜெல்லி வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டாக இருக்கும். இப்போ அதை மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணோன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். அந்த மேங்கோ ஜெல்லியை வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். இப்போது நம்மளுக்கு டேஸ்டியான மேங்கோ டோம் ரெடி ஆயிடுச்சிங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல, செய்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேங்கோ டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.